தமிழ்நாட்டில் பிரபலமான நடிகரும் இசையமைப்பாளரும் ஆன விஜய் ஆண்டனி அவங்க வீட்டில் ஒரு துயரமான சம்பவம் நடந்தது. இன்னைக்கு வந்து திரையுலகம் மட்டுமில்ல தமிழகத்தில் இருக்கிற பல கோடி மக்களை வந்து ரொம்ப வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கு. ஒரு பழமொழி இருக்கா, கடவுள் வந்து நல்லவங்களை தான் சோதிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. நான் பேச்சுவார்த்தையில் கேள்விப்பட்டிருப்போம். அதேமாரி தான் இந்த விஜயாண்டி வீட்டில் நடந்தது, நல்லவங்களை வந்து சோதிக்கிறாரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான். சோதிக்கிறாரு மட்டும் இல்லை, அவர் கைவிட்டார் அப்படின்றோட சொல்லலாம். ஏன்னா திரை உலகில் வந்து எந்த விதமான சர்ச்சை இல்லாமல் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு ஓடிக்கிறந்தவர் தான் விஜயாண்டனி. தன்னுடைய சிறு வயதிலே அப்பா, அவருடைய அப்பா வந்து சிறு வயதிலே தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டிலேயே விஜயாண்டனியே சொல்லியிருக்காரு. அவர் அப்பா இல்லாமல், அதாவது 7 வயசுலேயே வந்து அவங்க அப்பா இருந்துட்டார். அந்த 7 வயசுலேயே அவங்க அப்பா இருந்த பின்னாடி அவங்க அம்மா தான் விஜயாண்டனியை வளர்த்துருக்காங்க. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன், என்னுடைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சு நான் வளர்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு. அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்து ஒரு இசையமைப்பாளராக அறிவுமாயி அப்புறம் படங்களில் வந்து கலைஞராகவும் நடித்து இப்போ தயாரிப்பாளராக இருக்காரு. இதனுடைய வளர்ச்சி வந்து அவருடைய மென்மையான போக்கு அப்படின்னு சொல்லலாம். சில நாட்கள் முன்னாடியோட அவர் வந்து வட மாநிலத்தவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நிறையா வராங்க அப்படிங்கும்போதோட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. கள்ளங்கபடம் இல்லாமல், ஏன்னா யாதும் ஒரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அந்த வட மாநிலத்தவர் ஏன் இவ்வளோ தூரம் வராங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு அரசியல் இருந்தாலும் இதில் வந்து விஜயாண்டி வந்து கள்ளங்கபடம் இல்லாமல் ஒரு வெள்ள மனசோட அவங்கள பசிக்கிறது தானே வராங்க, பசிக்காக தானே வராங்க, ஏன் வந்து வேலை பார்த்து போகிறாங்கன்னு சொல்ல ஒரு நல்ல உள்ளத்துக்காரர் தான் விஜயாண்டி. அவர் வீட்டில் அவங்களுக்கு அவர் வீட்டில் எப்படி ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்தது ரொம்ப வருத்தத்தக்கது. பாத்திமா அப்படிங்கிறவங்களை வந்து காலத்திருமணம் செஞ்சுருக்காரு. அவருக்கு வந்து 2 பெண் குழந்தைகள், அதில் மூத்த பெண் தான் மீரா. அவங்க வந்து 12ஆம் வகுப்பு படிச்சுருக்காங்க, 16 வயசு. பல ஊடகங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் மன அழுத்தத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. மன அழுத்தத்தில் இருந்ததுனால இந்த தற்கொலை நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்ட்டு அதிகாலை 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தது. ஏன்னா மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகம் தூக்கம் வராது, அமைதியான முறையில் இருப்பாங்க, தூக்கமும் வராது. அதனால தான் இவங்க நைட்டு 3 மணி வரைக்கும் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பாங்க உலகத்துக்கு, மன அழுத்தத்துக்கும் இருந்திருப்பாங்க உலகத்துக்கு. அதனால இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இதை பார்த்த சத்தம் கேட்டிருக்கு மேலே வந்து மாடியில் வந்து அந்த பாப்பா தூங்குகிற இடத்துல கீழே வந்து அவங்க பாக்கியுடைய ரூம்பு சத்தம் கேட்டோன்னே ஓடியிருக்காங்க. ஓடி பார்க்கும்போது அங்கே வந்து ஜன்னலை உடச்சு பார்த்துருக்காங்க. அங்கே மேலே ஓடி போய் பார்த்து கதவை தட்டிருக்காங்க. கதவை திறக்கல போய் ஜன்னலை உடச்சு பார்க்கும்போது அங்கே தூக்கில் அந்த பாப்பா தூங்கியிருந்துருக்கு. அப்போ வந்து விஜய் ஆண்டனியுடைய மனசு எந்த அளவு இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து திரையுலகில் வந்து எத்தனையோ பேர் வந்து பல சர்ச்சைகளுக்கு ஆளாகி பல உண்மையாக இல்லாமல் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதுவும் கண் கூட தன்னுடைய பெத்த மகள், அதாவது மூத்த மகள், செல்லம்மா வளர்த்த மகள், அந்த தொங்கிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய மனதில் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாலே ஒரு நம்மளுக்கே வந்து மனசு எரியி போகுது. அங்கே நடந்த அதுக்கப்புறம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓமக்கூர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு. அங்கே போனோம்னா 4 மணி நேரம் டாக்டர் இல்லையா போய் கொண்டு போய் வச்சுருக்காங்க. டாக்டர் இல்லாமல் 4 மணி நேரம் கழிச்சு தான் போஸ்ட்மார்ட்டமே பண்ணியிருக்காங்க. அவருடைய விஜய் ஆண்டனி கிட்ட விசாரணை பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ஆண்டாக மன அழுத்தத்தில் இருக்காங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிருக்கான். முதல் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரி மருத்துவமனையில் வந்து அந்த பாப்பாவுக்கு மன அழுத்தத்துக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இதில் வந்து விஜய் ஆண்டனி பண்ண தப்பு அப்படின்னு சொல்ல வந்தால், அவர் எவ்வளையோ வேலைகளில் பேசியிருக்காரு, மாணவர்களுக்காக நிறையா விஷயங்கள் பேசியிருக்காரு, மாணவர்கள் படிப்பு அவங்கள எல்லா விஷயங்களும் பேசினவர். இந்த ஒரு விஷயத்தில்
தவறு விட்டுருக்கா, தவறு விட்டாருன்னு சொல்ல முடியாது, விதி விளையாருக்கு அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா மன அழுத்தத்தில் இருக்கிறவங்கள வந்து தனிமையில விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து தனிமையில விட்டுருக்காங்க. தனிமையில விட்டதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அதே மைண்ட்லேயே இருப்பாங்க. இப்போ மன அழுத்தம்ன்றது ஒரு விஷயத்தில் வராது, பல விஷயங்கள் வரும். இப்போ பள்ளிகளில் வரலாம், பள்ளிகளில் வந்து நண்பர்கள் இருக்காங்க, நண்பர்கள் மூலம் மன அழுத்தம் வரலாம். இல்லாட்டி ஆசிரியர்கள், ஆசிரியர்கள்னா எல்லா ஆசிரியரும் கிடையாது, ஏதாச்சும் ஒரு ஆசிரியர் மூலம் படிப்பு விஷயத்தில் ரொம்ப கெடுபடியாக இருக்கும்போது வரலாம். ஆனால் வந்து இந்த பாபாவுக்கு வந்து மீராவுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பள்ளிகளில் வந்து முதல் மாணவியாக இருந்திருக்கு, படிப்புலேயும் அவங்களுக்கு கெட்டிக்காரம் பிள்ளையாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து விளையாட்டுலேயும் ஆர்வமாக இருந்திருக்காங்க, மற்ற கலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி முதன்மையாக போய் நின்று நல்லா பண்ணியிருக்காங்க. மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க இந்த அளவு அவங்க பண்ண முடியுமா அப்படிங்கிறது அந்த பள்ளிகளுடைய ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி கேள்வியாக இருக்கு. மன அழுத்தத்தில் இருக்காங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் பள்ளிகளை வந்து அதுக்கான அறிகுறியே இல்லையே. ஏன்னா பள்ளிகள்லேயே அந்த மன அழுத்தத்துக்கான ஒரு எஃபெக்ட் ஒன்று தெரியணும், ஆனால் எதுவுமே அதுக்கான ஒரு எஃபெக்டே இல்லையே. அவங்க எப்பயும் போல நல்லா தான் இருந்தாங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நண்பர்களும் சரி எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ பள்ளிகளில் போனால் அவங்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருக்காங்க அப்படிதான் எடுத்துக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து பள்ளிகளில் மன அழுத்தம் இல்லை. அப்போ வீட்டில், வீட்டிலன்னு பார்த்தோம்னாக்க அவங்களை வந்து அப்பானாலேயோ அம்மானாலேயோ எந்த விதமான தொந்தரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மகள் மூத்த மகள் யாராக இருந்தாலும் செல்லமாக தான் வளர்ப்போம், அந்த மாதிரி தான் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த இவருங்க வந்து சினிமா, அப்போ அப்பா வந்து சினிமா அங்கங்க போக வேண்டியது வரும், அதனால் வீட்டில் வந்து அதிகமாக தங்காத சூழலே வரலாம். அதனால் இந்த மீரா பாப்பா வந்து மேக்ஸிமம் தனி அறையில், ஏன்னா பெரிய இடங்களில் வந்து குழந்தைகளுக்கு வந்து தனி ரூம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி தனி அறையில் இந்த பாப்பா இருந்திருக்கலாம் சிறு வயதுலேருந்தே. அது குறிப்பிட்டு சொல்ல வரல, சிறு வயதுன்னா ஒரு 10 வயதாக இருக்கலாம், இல்லை 12 வயதாக இருக்கலாம், இல்லை 8 வயதுலேருந்தே தனி அறைகளில் நைட்டு தூங்கியிருக்கலாம். அப்படி நைட்டு தனியாக நைட்டு தூங்கும்போது அந்த பிள்ளைகளுக்கான ஒரு பய உணர்வு வரும். அதாவது தனியாக ரூமில் இருக்கும்போது தனிமையில் இருக்கும்போதே ஒரு பயம் வரும். ஏன்னா வந்து அது எந்த விதமான பயமாக இருக்கலாம், சில குழந்தைகளுக்கு வந்து பேய் பயம் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி அந்த தனிமை வந்தது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். அந்த தனிமையில் வந்து அவங்களுக்கு வந்து பல சிந்தனைகள் வரும். சில பேர் தூங்கும்போதே பயத்தில் போர்வையை பொத்திக்கிட்டே கொடுப்போம். சின்ன குழந்தைலாம் பார்த்தோம்னாக்க பேய் வந்துருமோ அது வந்துருமோன்னு சொல்லி பயத்தில் போர்வையை பொத்தி இறுக்கமா அப்படி தூங்கும்போது அவங்களுடைய மனசும் சரி மைண்டும் சரி பல குழப்பங்கள் நடக்கும். அப்படி பல குழப்பங்கள் நடக்கும்போது அவங்க மூளையில் ரசாயன மாற்றங்கள் நடக்கும். ரசாயன மாற்றங்கள் தான் இந்த மன அழுத்தத்துக்கான காரணம். அது ஒரு நோய் தான், வேற எதுவும் கிடையாது. மன அழுத்தம்ன்றது ஒரு நோய், அது வந்து ரசாயன மாற்றம் மூளையில் நடக்குது. அப்படி போர்வையை பொத்தி டெய்லி இப்படி பயந்து தூங்கும்போது தூங்கு அவங்களுக்குள்ளே ஒரு மன அழுத்தம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அப்படி கூட நடந்துக்கலாம். ஏன்னா பல பெரிய வீடுகளில் இப்போ கிராமத்துலன்னு வச்சுங்க, கிராமத்தில் வந்து இப்போ சில இடங்களில் வந்துருச்சு, முன்னா வந்துலாம் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, அது மட்டும் இல்லை எல்லோரும் குடும்பமே வந்து சேர்ந்து மொத்தமாக விரிச்சு பக்கத்தில் தூங்குற பழக்கம்லாம் இன்றைக்கி இருக்குது, அப்பயும் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்க நாயரிய காலத்தில் வந்து ஒரு வீடு கட்டணுமா, பிள்ளைகளுக்கு தனி ரூம், இந்த பிள்ளைக்கு தனி ரூம், அவங்களுக்கு தனி ரூம், தனித்தனி ரூமாக தான் இன்னைக்கு கட்டி வீடுகள் கட்டப்படுது. அதனால் வந்து மீரா வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் சிறு வயதிலிருந்தே. அதனால் வந்து அவங்க மன உளைச்சலுக்காக இருக்கிற மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவங்களே ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க, அன்னைக்கு போலீஸ் போய் செக் பண்ணும்போது ஒரு லெட்டர் கிடச்சி, லெட்டர் அது வந்து மீரா அந்த பாப்பா எழுதின லெட்டர். அது என்ன எழுதுறாங்கிறது இல்லை, தற்கொலைக்கு முத நாளா இல்லை தற்கொலைக்கு முன்னாடியா அப்படின்னு தெரியல. அந்த லெட்டர், அந்த லெட்டரில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் வந்து ஐ லவ் ஆல், ஐ மிஸ் யூ ஆல் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன தெரிஞ்சே, ஐ லவ் ஆல் அப்படின்னாலே நான் எல்லாரையும் லவ் பண்ணுறேன் ஆனால் எல்லாத்தையும் மிஸ்ஸும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அர்த்தம் சொல்ல வேண்டிய தேவையில்லை கிடையாது, இருந்தாலும் அதனுடைய அர்த்தமே அதுதான். அதுக்கடுத்து
நான் வந்து நான் இல்லாம என்னுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும், அதே மாதிரி அவங்க இல்லாம தான் நானும் ரொம்ப கஷ்டப்படுவேன், அதே மாதிரி என்னுடைய ஆசிரியர்களையும் நண்பர்களையும் நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டதா ஒரு கடிதம் இப்ப வந்து கிடைச்சிருக்கு. இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து கன்ஃபார்ம் வந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் ரிப்போர்ட் வந்திருக்கு. மன அழுத்தத்தினால இந்த மன அழுத்தம் இவங்களுக்கு இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிருக்கோம் அப்படின்றாலே இவங்க என்ன பண்ணிக்கணும், பெற்றோர்கள் அவங்களை கண்காணித்தே வச்சிருக்கணும், பக்கத்திலே வச்சிருக்கணும். ஏன்னா இது தவறு சொல்ல முடியாது, ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய அமையும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் பக்கத்துல பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை. இதை விஜயகாண்டனியோ இல்லை அவங்க மீராவுடைய அம்மா மலையோ யாருமேலையும் குற்றம் சொல்ல முடியாது. இது சூழ்நிலையெல்லாம் நடந்த ஒரு தற்கொலை. இதே மாதிரி பல வீட்டில் வந்து அவங்களுடைய வீட்டில் யாரோ மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா தயவு செய்து அவங்கள வந்து நீங்கள் வந்து உங்கள் கண்காணிப்பிலே வைங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டு சரியாக எடுத்து அவங்கள வந்து சரி பண்ண முடியும். இன்னைக்கு வந்து அவர் ரொம்ப தவிச்சிருக்காரு. விஜய் ஆண்டனி வந்து பல படங்களை நடிச்சிருந்தாலும் அவர் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை வந்து உருவாக்கி கதைக்களத்தில் தான் நடிப்பார். இருந்தாலும் இன்னைக்கு வந்து தன்னுடைய மகளிர் வந்து அவர் வாழும் அந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்க்கும்போதே ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன்னா அவர் வந்து எந்த விதமான ஆசைப்படாமல் தன்னுடைய குடும்பத்தை வந்து ரொம்ப நேசித்தவர் தான் விஜய் ஆண்டனி. அதுவும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைகள் மீது அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சிருக்கு. அதுவும் மூத்தவர் மீதமில் ரொம்ப அதிகமாக பாசம் வச்சிருப்பார். அப்படியே பாசம் வச்சவர் முன்னாடி அந்த கயத்தில் தொங்கும்போது அவருடைய பார்த்த பார்வை சரி, அவர் மனம் இறுகி போன மனம் அப்படின்னா உடைந்து போன மனம், அவருடைய மனம் உடைஞ்சு இன்னைக்கு சுக்குனோராக இருக்கு. அவருக்கு எப்படி ஆதரவு சொல்றதுனோட முடியாது. ஏன்னா இந்த ஒரு இக்கட்டான ஒரு சோகமான சூழலிலிருந்து அவர் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா உடனே வந்து அவர் மீண்டு வர முடியாது. ஏன்னா வேற விஷயமா இருந்தால் பரவாயில்ல, தன்னுடைய குழந்தை விஷயம், அதனால அவர் சீக்கிரமே மீண்டு வரணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கடவுளுடைய நம்மளுடைய வேண்டுதலும் கூட. மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லோருக்கிட்டையும் இருக்கு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அளவுக்கு தான் இருக்கு. ஆனால் எல்லா மனிதனையும் மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மன அழுத்தம்ன்றது ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஒரு படிப்பு விஷயத்துலயோ இது ஒரு மனிதன் வந்து தனியா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே அவனே ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகப்படுறான். ஆனா அதையே கண்டினியூ பண்ணாம அடுத்த செகண்ட் நண்பர்களோ இல்லை உறவினர்களோ யாரோ வரும்போது அதை வந்து மறந்துட்டு மற்ற நடவடிக்கையில ஈடுபடும் போது அந்த மன அழுத்தத்துக்கான எல்லாமே குறையுது. அப்படி மற்றவங்க வந்தாலும் நம்ம அதே சிந்தனையில யோசித்துக்கிட்டே உட்காரும்போது தான் மன அழுத்தங்கள் அதிகமாகுது. அதனாலதான் மன அழுத்தம் பட்டவங்க வந்து மேக்சிமம் பார்த்தோம்னா அமைதியான முறையில இருப்பாங்க, தனியா உட்காந்துட்டு எதாச்சும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா நாம உடனே ஒரு கூட போய் ஒரு மருத்துவ முறையிலையோ இல்லை அவங்களை தனிமைப்படுத்தாம அவங்களை வந்து தனியா இருக்க விடாம நம்மளோட சேர்த்து பல இடங்களுக்கு கூட்டு போகணும், நல்லா பேசணும் பண்ணும்போது அவங்களுக்கான அந்த மன அழுத்தத்துக்கான ஒரு சூழ்நிலையை மாற்றணும். அப்படி மாற்றி நம்மளோட கொண்டு போனால் தான் அவங்கள வந்து சரி பண்ண முடியும். இது வந்து டேப்லெட்டு ஊசி எதுனால மட்டும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு மன அழுத்தத்தை வந்து போக்குறது வந்து டேப்லெட்டு மெடிசனால் வந்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறத விட உளவியல் ரீதியாக மன ரீதியாகவும் அவங்க மாற்றணும். சரி ஆஸ்திரியை போயாச்சு, மன அழுத்தம் இருக்கு, அவங்களுக்கு போய் ஊசி போடுறோம், ஊசி போட்ட உடனே போய் ரூம்ல படுக்க போட்டுறோம், மாத்திரை போட்டு ரூம்ல படுக்க போறோம்னு மறுபடியும் கொண்டு போய் தனி ரூம்ல அடைச்சா இன்னும் அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகதான் போடுவாங்க. அதே விஷயத்துல மன அழுத்தம் இருக்கு, ட்ரீட்மெண்ட் இருக்கா, ஊசி போடுறோம், மாத்திரை சாப்பிட்றோம் அப்படின்னா அவளை வச்சு என்ன செய்யணும்னா நம்ம ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற இடத்துலயே தான் அவங்களை வச்சிருக்கணும். 4 இடத்துக்கு கூட்டு போகணும், வெளியிடங்க கூட்டு போகணும். அவங்களை வந்து வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே அடைச்சி வைக்கிற மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. எப்பயுமே பறந்த வெளியில் அவங்களை இருக்க விடணும். அதாவது ஒரு சினிமா கூட்டு போகிறோமா கூட்டு போகணும், ஒரு பார்க்கு கூட்டு போகிறோமா கூட்டு போகணும், ஒரு ஃபங்க்ஷன் கூட்டு போகணுமா கூட்டு போகணும், எல்லா இடத்துலையும் அவங்கள வந்து தனிமைப்படுத்தாமல் எல்லாத்துக்கும் கூட்டு போகணும். அதேமாதிரி வீட்டில் ஏதோ ஒரு டைமில் இருக்கோமா நம்மளோட உட்காந்து நம்மளோட பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே அவங்களை வச்சுருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய மன அழுத்தங்கள்
மீண்டும் மீண்டும் வராம விழாதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை விட்டுட்டு மறுபடியும் போய் ரூம்ல அடைச்சாலே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் மன அழுத்தம் போகாது அப்படிங்கறதுதான் உண்மை.